நான் டாக்டர் சீனிவாசன் சுப்பிரமணி. பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் வேளச்சேரியில குழந்தைகள் தீவிர சிகிச்சை பகுதியில துறை தலைவரா இருக்கேன். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, ஃபெப்ரைல் சீசர், அதாவது காய்ச்சல் வலிப்பு. காய்ச்சல் வலிப்பு யாருக்கு வரும்னா, குழந்தைகளோட வயசு 6 மாசத்துல இருந்து 6 வயசு வரைக்கும் வரும். யூஸ்வலா வலிப்பு யாருக்கு வரும்னா, ஒரு ஃபீவர் வந்தா, அதாவது காய்ச்சல் வந்தாலோ இல்ல தூக்கமின்மைனாலும் வரும். இந்த குழந்தைகளுக்கு ஏன் வருதுன்னா, தேவையில்லாமல் சரிங்களா. காய்ச்சல் வலிப்பு 6 மாசத்துல இருந்து 6 வயசுக்கு வரை வரும். காய்ச்சல் வந்து 20 மணி நேரத்துக்குள்ள வரலாம். ரெண்டாவது, இதனோட டியூரேஷன் எவ்வளவு நேரம் இருக்குன்னா, லெஸ் தென் 15 மினிட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் 1 இல்ல 2 நிமிஷம் வரைக்கும் தான் வரும். யூஸ்வலா இந்த வலிப்பு வரப்போ குழந்தைகளுக்கு நினைவு இருக்காது. அந்த வலிப்பு வரப்போ ஒரு பக்கம் வராது, ரெண்டு பக்கம், ரெண்டு கை, ரெண்டு கால், ரெண்டு பக்கமே இன்வால்வ் ஆகும். இந்த வலிப்பு வந்து கொஞ்ச நேரத்தில் நின்றுடும், குழந்தைகளை அதனுடைய நினைவு திரும்பிடும். யூஸ்வலா இந்த குழந்தைகளுக்கு வலிப்பு வந்தோடனே பெற்றோர்கள் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு பக்கம் சாஞ்சி படுக்க வைக்கணும், அதாவது லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன். குழந்தை வந்து இப்படி இல்லாம சைட்ல திரும்பி பண்ணா இந்த குழந்தைகளுக்கு வாயில நுரத்தலும், சம்டைம்ஸ் ஏதாவது செக்ரிஷன்ஸ், ஏதாவது உணவுப் பொருட்கள் ஏதாவது வாயில வச்சிருந்தா அது வந்து ஆஸ்பிரேட் ஆகி புறையேறிடும். அதனால சைட்ல போனிடும். இந்த வலிப்பு வரப்போ மாத்திரைகள் கொடுக்க கூடாது. சப்போஸ் ஒரு ஜுர சிறப்போ இல்ல ஜுர மாத்திரையோ இல்ல வலிப்பு மாத்திரையோ குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாது, ஏன்னா ஆஸ்பிரேட் ஆகிடும். பண்ணிட்டு செக்ரிஷன்ஸ் வந்தா ஒரு துணியில, கிளீனால துணியில தொடச்சிருங்க. 5 நிமிடங்களுக்கு மேல இந்த வலிப்பு வந்தா நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், சரிங்களா. சோ நீங்களா அப்போ மாத்திரை கொடுக்க கூடாது, நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். சோ இந்த வலிப்பு வந்து திரும்ப வரலாம்னா வரத்துக்கு வாய்ப்புகள் கம்மி. யூஸ்வலா இந்த வலிப்பு எப்படி வரும்னா, 100 குழந்தைகள் இருக்கானா 2 முதல் 5% குழந்தைகளுக்கு தான் வரும். திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு வந்து லெஸ் தென் 20%. அதாவது ஒரு வாட்டி காய்ச்சல் வலிப்பு வந்தா அந்த குழந்தைக்கே திரும்ப வரத்துக்கு ஒரு 20% குறைவாக தான் வரும். இந்த காய்ச்சல் வலிப்பு பின்னாடி வலிப்பு வியாதி, அதாவது தொடர்ந்து மாத்திரைகள் சாப்பிடலாம் மாதிரி வருமானா வரத்துக்கு 1% தான் சான்ஸ். அதாவது 100 குழந்தைகளுக்கு காய்ச்சல் வலிப்பு வந்தது, இந்த குழந்தைகளுக்கு பிற்காலத்துல லாங் டேர்ம் மெடிக்கேஷன், அதாவது ரொம்ப நாளைக்கு வருஷ கணக்கிலேயோ இல்ல மாச கணக்கிலோ இந்த வலிப்பு மாத்திரை கொடுக்கறதுக்கு அவசியம் வந்து 1% தான். அதனால பயப்பட வேண்டாம். சோ இந்த காய்ச்சல் வலிப்பு வந்தோம்னா நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, மருத்துவரை பாருங்க. பார்த்துட்டு அதுலயே காய்ச்சல் வலிப்பு 2 வகை இருக்கு, சிம்பிள் ஃபெப்ரல் சீசர், காம்ப்ளெக்ஸ் ஃபெப்ரல் சீசர். இந்த சிம்பிள் ஃபெப்ரல் சீசர் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் போயிடும், அதாவது லெஸ் தென் 15 மினிட்ஸ்ல போயிடும். இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபெப்ரல் சீசர் வந்து ரொம்ப நேரம் இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபெப்ரல் சீசர் ஒரு பக்கம் வரலாம், இல்லைனா நிலவு இல்லாம ரொம்ப நேரம், ஒரு ஃபிட் வந்து ஒரு வலிப்பு வந்து கொஞ்ச நேரத்துல குழந்தைகள் வந்து சுய நிலவு வந்துடும். அப்படி வராம ரொம்ப நேரம் இருந்தால் ஆன்கோயிங் என்சிஎஸ்ன்னு சொல்லலாம், அதாவது அந்த காய்ச்சலோட வலிப்போட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவ் போயிட்டே இருக்கலாம். அதனால நியர்பை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வலிப்பு நின்றுச்சா நிக்கலையான்னு பார்த்தோம். தேவைப்பட்ட அவங்களுக்கு வலிப்பு மருந்து கொடுக்கலாம். அந்த வலிப்பு மருந்து இன்ஜெக்ஷனா கொடுக்கலாம், இல்ல ஆசன வாயில ஒரு மருந்தா கூட கொடுக்கலாம், சரிங்களா. இப்போ இந்த மாதிரி வந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் பண்ணணும்? யூஸ்வலா பேசிக்கா ஒரு குழந்தைக்கு வலிப்பு வந்ததுன்னா சுகர் பார்க்கணும், சுகர் கம்மியான வலிப்பு வரலாம். இந்த சோடியம் எலக்ட்ரோலைட் அப்படின்னா கால்சியம் சோடியம் இதில் கம்மியான வலிப்பு வரலாம். 3வது, இமேஜிங், மூளை ஸ்கேன் வேணுமா வேணாமா? சிம்பிள் ஃபெப்ரல் சீசர், அதாவது காய்ச்சல் வலிப்புக்கு இந்த ஸ்கேன் தேவையில்லை, எம்ஆர்ஐயோ சிடி ஸ்கேனோ தேவையில்லை. 2வது, இஇஜி, இஇஜினா எலக்ட்ரோ என்கஃப்ளோகிராம். எலக்ட்ரோ என்கஃப்ளோகிராம்னா என்னன்னா, நம்ம இசிஜி எடுக்கிற மாதிரி நெஞ்சில் வந்து ஒரு எலக்ட்ரோட வச்சு எடுக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு மூளையில மேல 20 எலக்ட்ரோடு வச்சு அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த பிரெயின் பார்க்கணும், இஇஜி. அது தேவையா? அதுவும் தேவையில்லை. 3வது, லம்பார் பங்க்ஷன்,
லம்பார் பங்க்சர்னா என்னன்னா இந்த குழந்தைக்கு மூளை காய்ச்சல் இருக்கா இல்லையான்னு தெரியுது. அப்படின்னா என்னன்னா இந்த முதுகு தண்டில் ஒரு ஊசி போட்டு இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடுன்னு ஒரு மூளை நீரை வந்து கொஞ்சமாக எடுத்து அதில் டெஸ்ட் பண்ணி இதில் கிருமிகள் இருக்கா இல்லையா, மூளையில் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். இந்த மூணுமே சிம்பிள் ஃபெபரிசீஷருக்கு தேவை இல்லை. எப்போ தேவைன்னா பென் சைல்டிஸ் ஹேவிங் காம்ப்ளெக்ஸ் ஃபெபரிசீஸ், அதாவது வலிப்பு நேரம் வந்து 15 நிமிஷத்துக்கு மேலே இருக்கு, ஒரு கை ஒரு கால் வருது, அது இல்லை என்றால் அப்நார்மல் நியூரலாஜிக்கல் ஃபைண்டிங், அதாவது குழந்தைக்கு டாக்டர் பார்த்து ஒரு பக்கம் ஒரு கை கால் வீக்னஸ் இருக்கு இல்லை கிரேனியல் இன்வால்மெண்ட் இருக்கு அந்த மாதிரி இருந்தால் இது பண்ணலாம். ரெண்டாவது, மருத்துவர் உங்கள் குழந்தைய பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு மூளை காய்ச்சல் இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னா இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணும், இல்லைன்னா வேண்டாம். ஸோ சிம்பிள் ஃபெபரிசீஷர் வந்து லெஸ் தென் 15 மினிட்ஸ் தான் வரும், 6 மாதத்துலேருந்து 6 வருஷத்துக்கு வரைக்கும் வரலாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வரும், 2 தடவை 3 தடவை வராது. வந்தால் ஒரு 5-10 மினிட்ஸில் குழந்தை சுய நினைவு வந்துடும். இவங்களுக்கு என்ன பண்ணனா ஃபஸ்ட்டு பயப்பட வேண்டாம், நியர்பை ஹாஸ்பிட்டல் போங்க, சின்ன பேசிக் டெஸ்ட் இருந்தால் பண்ணலாம், கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன் வேணும், திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை, நீண்ட கால மருந்துகள் அவசியம் இல்லை, எம்ஆர்ஐ ஸ்கேனோ இஜி ஸ்கேனோ இல்லை லம்பார் பக்சர் டெஸ்ட்டும் தேவை இல்லை, அதனால் பயப்பட வேண்டாம்.